நாட்டின் குதிரையோட்ட பந்தய வீராங்கனை லிஸ் ஹார்டல் தனது 23வது வயதில் போலியோவினால் பாதிக்கப்பட்டு முழங்காலுக்கு கீழ் முழுமையாக செயலிழந்தவர். இருப்பினும் குதிரை பந்தயத்தின் மீதான மோகம் தணியாததால் தொடர்ந்தும் பயிற்சியில் ஈடுபட்டார். 1952 ஹெல்சிங்கி ஒலிம்பிக்கில் குதிரையோட்ட பந்தயத்தில் இராணுவத்தினர் மட்டுமின்றி பெண்களும் ஏனைய ஆண்களும் கலந்து கொள்ள முதன்முறையாக அனுமதிக்கப்பட்டது. இதில் பங்கேற்ற ரீஸ் ஹார்டல் வெள்ளி பதக்கத்தை தன் வசப்படுத்தி ஒலிம்பிக் குதிரையோட்ட பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை என்ற சிறப்பை பெற்றார். இத்தனைக்கும் குதிரை ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் பிறர் உதவியே அவர் நாட வேண்டியிருந்தது.